நநாதோதநாத சதா வெங்கடேஷம் ஸ்மராமி ஸ்மராமி ஹரே வெங்கடேஷ பிரசீத பிரசீத பிரியம் வெங்கடேஷ பிரயச்ச பிரயச்ச.
பகவதே வாசுதேவாய. ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி பத்மாவதி சமேத ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி பரபிரம்மனே நமஹ. ஓம் அஸ்மத் வஜாய வித்மஹே வாசஹஸ்தாய தீமஹி தன்னோர் சூரிய பிரச்சோதயாத். இது சூரிய காயத்ரி. க்ஷீலமாய் வாழ க்ஷீரருள் புரியும் ஞானம் புகழும் நாயரே போற்றி, சூரியா போற்றி, வீரியா போற்றி, காசினியில் உயிர் நீக்கும் கதிரொலியே போற்றி, ஏழு உடை தேர்மேல் வலமாய் வரும் சிங்கதிர்வேலோ போற்றி போற்றி போற்றி. பக்தர்களே, நித்திய கர்மசிஷ்டரான சூரிய பகவானை நினைத்து கொண்டு இன்று வர்ணனையை ஆரம்பிக்கிறேன். அதித்திகளில் நான் சூரியன் என, பகவத்கீதையில் நான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவே என, இந்த கலியுகத்தில் நமது திருவேங்கடமுடையான் அவரது பிரதிபிம்பமான ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி பெருமாளுக்கு நடைபெறுகின்ற பிரம்மோற்சவத்தின் ஏழாம் நாளான இன்று காலை அந்த எம்பெருமான் சூரிய பிரப வாகனத்தில் நமக்கு இப்போது தரிசனம் தருகிறார். அவை கண் குளிர தரிசித்து அவரது திருவருளை பெறுவோம். அந்த சூரிய பிரப வாகனம் இப்போது வாகன மண்டபத்திலிருந்து புறப்பட்டு நான்கு மாட வீதி உலாவில் பவனி வரப்போகிறார். ஓ நமோ வெங்கடேஷாய கோவிந்தா கோவிந்தா. கதிரவன் குணதீசை சிகரம் வந்து அணைந்தான். கதிரவன் குணதீசை சிகரம் வந்து அணைந்தான். கனை அருள் அகன்றது காலையும் பொழுதாய். மதுவிடம் தொழுகின்ற மாமரம் எல்லாம் வானவர் அரசர்கள் வந்து வந்து திண்டி எதிர் திசை நிறைந்தன. மானோடும் புகுந்து அரங்கத்து எம்மாய் பள்ளி எழுந்தாய். தொண்டடி பெறும் ஆழ்வாரின் திருப்பள்ளிரேச்சி பாசுரம் இது. சூரிய பகவானின் பெருமையும் இவ்வளவு அழகாக இதுவரை யாரும் பாசுரம் எழுதியது இல்லை. அந்த பாசுரமும் ஸ்ரீரங்கத்தில் சைன கோலத்தில் இருக்கும் திருவரங்கநாதனை பள்ளி எழுப்பும் இருந்தாலும் தனூர் மாசம் எனப்படும் மார்கழி மாதத்தில் நமது திருவெங்கடத்து எம்பெருமானை பள்ளி எழுப்பவும் தொண்டைமான் ஆழ்வாரின் பாசுரம் படி அனுசந்திப்பது சம்பிரதாயமாக இருந்து வருகிறது. ஆகவே நாம் திருமலையானின் பிரதிபிம்பமான ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி பிரம்மோற்சவத்தின் இதே பாசுரத்தை சமர்ப்பிப்போம். சசங்க சக்கரம் சக்ரீத குண்டலம் சபீத வஸ்திரம் சரசிருஹேக்ஷணம் சரசாவக்ஷஸ்தலம் ஷோபி கௌஸ்துபம் நமாமி விஷ்ணும் சிரசா சதுர்புஜம் என்பதற்கேற்ப சௌந்தர்ய அழகார ஸ்வரூபமான ஸ்ரீ மகாவிஷ்ணுவை துதிக்கும் ஸ்லோகம் இது. வஜ்ர வைடூரியம் கிரீட்டம் எம்பெருமானின் சிரசை அலங்கரிக்கிறது. அவரது திரு தோள்களில் சுதர்சன சக்கரமும் வெண்சங்கம் மிளிர இடது கரத்தில் கதையும் வலது திருக்கரத்தில் அமிர்த கலசமும் ஏந்தி அற்புதமான தன்வந்திரி திருக்கோலத்தில் தரிசனம் தருகிறார் அந்த எம்பெருமான். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. தன்வந்திரியே அமிர்த கலச ஹஸ்தாய சர்வங்கம் விநாசாய த்ரிலோகநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நமஹ. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்தரையே அமிர்த கலச ஹஸ்தாய சர்வைம விநாசாய த்ரிலோகநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நமஹ என்று இந்த சூரிய நாராயணனை நாம் இரு கரங்களையும் கூப்பி சேவிப்போம். பக்தர்களே, எம் பெருமானை இந்த சூரிய பிரப வாகனத்தில் இதோ இப்போது நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். தோ வாகன மண்டபத்திலிருந்து அந்த சூரிய நாராயண பகவான் உலாவர போகிறார். அந்த நான்கு மாட வீதிகளில் அங்கிருக்கும் பக்தர்களும்
திருமல திருப்பதி தேவஸ்தான அதிகாரிகளும் அங்கு அந்த சூரிய பிரப வாகனத்தை சூழ்ந்து கொண்டிருந்து அவரது திருவருளை பெறுகின்றனர். ஆனால் நாம் வீட்டில் இருந்தபடியே அந்த பகவானை தரிசித்து அவரது திருவருளை பெறுகிறோம். நமோ வெங்கடேஷாய. ஸ்ரீய காந்தாய ஸ்லோகம். இந்த சூரிய நாராயணனை வழிபட்டு சூரிய வம்ச திலகனான பரம்பரம் யோனித்யமச்சுத முஜயக்மரக்மவியாமகரததிதரநிர்ணயமேனஸ்மத்குருபகவதாச்சதயை ராமானுஜச்சரணோசரணம் பிரபத்யே மாதாபிதாயோதயத்தனயா விபோதே சர்வம் யதேவ ஆஜச்சனக்குலவதேஹருகணாபிராமந்திரிமத்ததங்கிரயகணம்ப்ரணமாவிமோத்தராபுதம்தரச்சமகதாக்குயவட்டனாததிரிபக்திஜார பக்தாங்கிரேணபரகாலயதீந்திரமித்ராந்திரிமத்வராங் ப்ரணதோஸ்மிணேத்யங்கடயாமிகடித்தந்தங்கவில்லோகதிவாகரமித்ரகோபிப்ரகாசாபிராவித்யன்னிகதந்தமஹாவாழிபுரகாரன் வாழிகுரையலோர்வாழ்வேந்தன்வாழியரமாயோனிவாழ்வளையாள் மந்திரங்கள் மங்கையர்கோந்துஜோஞ்சனர்மானவேல் நஞ்சிக்கரள் கொடிதீபம் நஞ்சிக்கரள்ளவதம் தவணன்னோல் தரகளஞ்சிக் கிடக்கிய வாரணதாரம் பரதமய வஞ்சிக்கரளின் பொறிபுரகாடன்மணவாள்களே எங்கள் கதிய சங்கை கடத்தாண்டதவராஜா பங்கு புகழ் மங்கையர் கோடிந்தவரையாயிரமனைத்து மாணம் நீயாரக்கு வாடின வாடி பரந்தேன மனத்தால் பரந்தயாரேட பாய பெரும்பாதம் பெருந்தே
பரம
ஓம் நமோ நாராயணாய. பக்தர்களே, அந்த எம்பெருமான் சூரிய பிரப வாகனத்தில் ராமராகவும் கிருஷ்ணராகவும் அவதரித்து கொண்டு நான்கு மாட வீதிகளில் பவனி வந்து கொண்டிருக்கிறார். பானோ பாஸ்கர மார்த்தாண்ட சண்டரசயமே திவாகராக ஆயுர் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் ஸ்ரீயம் புத்திராம்ச தேகிமே என்று இந்த சூரிய நாராயணனை வழிபட்டு சூரிய வம்சம் திலகனான சக்கரவர்த்தி திருமகன் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு ராம ராவண யுத்தத்தில் வெற்றி பெற்றதைக் கண்டு சீதா பிராட்டியை மீட்டார். அகஸ்திய முனிவரால் ஸ்ரீ ராமனுக்கு அருள்பட்ட ஸ்லோகங்களில் ஆதித்ய ஹிருதயம், சர்வ மங்கள மாங்கல்யம், சர்வ பாப பிரணாசனம், சிந்தா சோக பிரசமனம், ஆயுர் வர்த்தன முத்தமம் என்கிற சங்கல்பத்தை சொல்லிக்கொண்டு ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரத்தை பூரண நம்பிக்கையுடன் அதை ஒரு சமயத்தில் தொடர்ந்து 9 தடவை பாராயணம் செய்தால் நமக்கு நித்திய வாழ்க்கையின் சகல சௌபாகியங்களையும் பெறலாம் என்பது பெரியோரின் கூற்று. பக்தர்களே, வேண்டியதை தந்திடும் வெங்கடேசனின் பிரதிபிம்பமான ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி நமது குறைகளை தீர்ப்பார் அல்லவா? இனி வாகன விசேஷத்திற்கு வருவோம். ஜெயதே ஜெயதே சூரிய சப்த லோகைக தீபக கிரண மிருத்தித்த தாபக சர்வ துக்க ஹஸ்த ஹசிய ஹர்த்தக அருண கிரண கம்ய சாதிர் ஆதித்ய மூர்த்திகி பரம பரம திவ்ய பாஸ்கர ஹஸ்தம் நமாமி பாஸ்கர ஹஸ்தம் நமாமி பாஸ்கர ஹஸ்தம் நமாமி என்று பாஸ்கரனான அந்த சூரியனையும் அதன் மேல் எழுந்தருளிருக்கும் பகவானனையும் ஒரு சேர தரிசிப்போம். சூரியன் ஒளி பிளம்பு, சகல வியாதிகளும் இந்த சூரியனின் ஒளிக்கற்றை நம் மீது படுவதினாலே தீரும் என்பது ஐதீகம். பக்தர்களே, மந்திரங்களுடன் முக்கியமான காயத்ரி மந்திரம் சூரியன் பகவானை குறித்தே செயல்படுகிறது. சூரியனை சப்த ரஷ்மி என்பார்கள். ரஷ்மி என்றால் கிரணம். எம்பெருமானோ ஏழுமலை வாசன். ஆகவேதான் அவன் பிரதிபிம்பமான ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி இதோ அருணையை சாரதியாக கொண்டு 7 குதிரைகள் பூட்டிய கோலத்தில் வலம் வரும் இந்த சூரியனை வாகனமாக கொண்டது பொருந்தும்தானே. சூரியன் நித்திய கர்ம சிஷ்டர். அதிகாலையில் உதித்து நடுப்பகலில் தீவிரமாகி பின்பு அந்தியில் அஸ்தனம் அடைவது சூரியனின் நித்திய கடமை. இதில் இருந்து அவர் நழுவுவதே இல்லை. ஆரோக்கியம் மற்றும் இன்றி கல்வி, சம்பத், தைரியம், சந்தானம், புத்திர பிராப்தி இவை அனைத்தும் சூரியனை பிரார்த்திப்பதனால் நாம் அடையலாம். ஜபா குசும சங்காஷம் காஷிய பேயம் மகாதுதிம் தமோரிம் சர்வ பாபஜ்ஞம் பிரணதோஸ்மி திவாகரம். சூரிய பகவானை துதித்து கொண்டு வர்ணனையை தொடங்குகிறேன். சூரிய உதயமாகும் சமயத்தில் சூரியனை நம் கண்களால் பார்த்தால் எந்த விதமான கண் நோய்களும் குணமாகும். விட்டமின் டி குறைபாடுகளோடு பிறக்கும் குழந்தைகளுக்கு சூரியன் வெளிச்சத்தில் தினமும் வைத்து எடுத்தால் அந்த குழந்தைகளுக்கு அந்த குறைகள் நீங்கும் என்று டாக்டர் சொல்வதை கேட்டிருக்கிறோம் அல்லவா? தற்போது பிரபலமாக பேசப்படுவது யோகா. அந்த சாஸ்திரத்திலும் முதன் முதலாக செய்யப்படுவது இந்த சூரிய நமஸ்காரம்தான். நம்முடைய மன தர்மப்படி 4 வர்ணங்கள் உள்ளன. ஒவ்வொரு வர்ணத்திலும் உள்ளவர்களுக்கு அவர்களுக்கான கடமைகளை ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ர நாமத்திலும் சொல்லப்படுகிறது. இதை முதலில் வரியில் சொல்லப்பட்டிருக்கும் மந்திரம் காலையிலும் சாயங்காலமும் சந்தியாவந்தனம் செய்வது முதல் கடமையாக சொல்லப்படுகிறது. இதை செய்தால்தான் அவர்கள் உண்மையான பிராமணர்கள் என கருதப்படுகிறதாம். பிரார்த்த காலே பவேத் பிரம்மா, மத்தியான நேத்தே மகேஸ்வரகா, சந்தியா காலே மகே விஷ்ணு, திரிமூர்த்தஸ்து திவாகரகா
மூன்று எம் பெருமான்களையும் இந்த சந்தியாவந்தன சமயத்தில் நினைவு கூறுவதாக கூறப்பட்டுள்ளது. ஆகவே தான் ஆண் குழந்தைகளுக்கு உப்பநயனம், அதாவது பூனல் கல்யாணம் என்பார்கள். அதை தரித்த பின்னர் முதலில் அந்த குழந்தைகளை வெளியே எடுத்து சென்று சூரியனை தரிசனம் செய்து வைப்பது உப்பநயனத்தில் முக்கியமான சடங்குகளாகவும் கருதப்படுகிறது. அந்த சூரிய பிரப வாகனமாக கொண்டு இதோ நமக்கெல்லாம் அருள் வழி தந்து கொண்டிருக்கிறார் திருவெங்கட முடையானின் பிரதிபிம்பமான ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி. பக்தர்களே, எம் பெருமானுக்கு எத்தனையோ திருநாமங்கள் இருப்பது நாம் அறிவோம். அதேபோல் சூரிய பகவானையும் பாஸ்கரன், ரவி, பானு, ஆதித்யன், திவாகரன் என்று எத்தனையோ நாமங்களால் அவரை அழைக்கின்றார்கள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் பிராண நாயக்கியான பூமி பிராட்டியான அம்சமான சத்திய பாமாதேவி தகப்பனார் சத்தராஜித் அவர் சூரிய பகவானை வேண்டி கடுமையாக தவம் செய்து பிரத்யட்சமான சூரிய பகவான். இவரது தவத்திற்கு மேய்ச்சி வேண்டிய வரம் என்ன வேண்டும் கேட்க அவர் சூரிய பகவானின் திருமார்பை அலங்கரிக்கின்ற செம்மந்தக்க மணியை கொடுக்கும்படி கேட்டாராம். அந்த செம்மந்தக்க மணி பெருமை என்ன என்றால் கேட்டதை எல்லாம் கொடுக்கும் கல்பக விருட்சத்தை போல, காமதேனுவை போல அனைத்து செல்வங்களையும் வாரி வழங்கும் ஒரு அபூர்வமான ரத்தினமாம். அந்த ஹாரத்தை சத்ராஜித் கேட்டதும் அதை வழங்கினாராம் சூரிய பகவான். பின்பு அதுவும் காணாமல் போக அந்த பழி கண்ணனின் பகவானை மேல் விழுந்தது. அவர் அதை தேடிக்கொண்டு வர அவரிடம் மன்னிப்பு கேட்டு தனது அருமை மகள் சத்யபாபாவை கண்ணனுக்கு திருக்கல்யாணம் செய்து வைத்து அனைவருக்கும் அறிந்த கதைதானே. அப்படிப்பட்ட அபூர்வ மாலையை கூட தன்னை சேவித்த அந்த மாலையை கொடுத்த அந்த பகவான் தம் போன்ற பக்தர்களுக்கு வேண்டியதை தருவார் அல்லவா? ஆகவே அந்த சூரிய பகவானை அதில் கொலுவிருக்கும் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி நாம் இரு கரங்களையும் கூப்பி சேவிப்போம். ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனி பேச்சாய ராகவே கேத்துவே நமஹா என்று இது நவகிரக ஸ்தோத்திரம். புதன்மை ஸ்நானம் வகிப்பது ஆதித்ய என்கிற கிரகம்தானே. கிரகங்களின் ஆதிக்கம் என்பது நம் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ஆக்கிரமித்துள்ளது என்பது நாம் அனைவருக்கும் தெரிந்த உண்மைதானே. ஆகவேதான் எம்பெருமான் பிரதிஷ்டம் செய்த ஆலயங்களில் நவகிரகங்களையும் நமது முன்னோர்கள் பிரதிஷ்டம் செய்து உள்ளார்கள் என்பது அனைவரும் அறிந்தவை. நமது தென்னாட்டில் முக்கிய 8 க்ஷேத்திரங்களில் மும்மூர்த்திகளோடு நவகிரகத்தையும் செய்தே பிரதிஷ்டம் செய்து உள்ளார்கள். அவை அங்கே இயந்திர ரூபமாகவும் காயத்ரி மந்திர ரூபமாகவும் நித்தியவாசம் செய்து கொண்டு அந்தந்த க்ஷேத்திர மூர்த்திகளின் தரிசிப்பதோடு அவர்களது அனுகிரகம் கிடைக்கிறது. அவற்றில் முதன்மை ஸ்நானம் பெற்ற சூரிய பகவானுக்கு தஞ்சை மாவட்டத்தில் ஆடுதுறை அருகில் சூரிய நாராயணன் என்கிற ஸ்தலத்தில் சூரிய நாராயணன் கோவில் ஒன்று உள்ளது. சூரிய பிரபவாஹனமுபை சூரிய கோடி சுதேஜுடு சிருஷ்டி நானா சுந்தருடு சுஹித வேத மந்திருடு சூரிய பிரபவாஹனமுபை சூரிய கோடி சுதேஜுடு பாதாரவிந்துடு கோவிந்த
గోవిందుడు సంధ్యా సమయ శోభితుడు శుభోదయ మధ్యాహ్న సంధ్యా సమయ శోభితుడు సూర్యమండల కలితుడు సుకృత తేజలలితుడు మంత్ర మహిమా కరుడు పరమ పావన గాయత్రి మంత్ర మహిమా కరుడు భవ శివాది వంద్యుడు భవ హరుడు శుభ కరుడు భవ శివాది వంద్యుడు భవ హరుడు శుభ కరుడు సూర్య ప్రభ వాహనముపై సూర్య కోటి సుతి కళలు చిలికి కనుల వెలుగై వెలుగువాడు వానలను కురిపించి దండిగా పాడి పంటలు పెంచువాడు వానలను కురిపించి దండిగా పాడి పంటలు పెంచువాడు ఆరోగ్య మహాభాగ్యమునందరికి అందించువాడు ఆరోగ్య మహాభాగ్యమునందరికి ఘన విజ్ఞానము కరుణించువాడు అజ్ఞానము నణచి ఘన విజ్ఞానము కరుణించువాడు సూర్య ప్రభ వాహనముపై సూర్య కోటి సుతేజుడు సృష్టిలో நமோ வெங்கடேஷாய. பக்தர்களே, தஞ்சை மாவட்டத்தில் ஆடுதுறை அருகில் சூரிய நாராயணன் என்கிற ஸ்தலத்தில் சூரிய நாராயண கோயில் ஒன்று உள்ளது. அங்கே மூலமூர்த்தியே ஸ்ரீ சூரிய நாராயணன் பெருமாள்தான். சூரிய பகவானுக்கு ஞாயிற்றுக்கிழமையில் அபிஷேகம் செய்தால் ஞாயிற்றுக்கிழமையில் விரதம் இருத்தல், சூரிய நமஸ்காரங்களை செய்தல், சிவப்பு வஸ்திரம், சிவப்பு மணி மற்றும் சிந்தாமரை மலரால் அலங்காரம் செய்தல், கோதுமை தானியத்தை தானம் செய்தல், சூரிய மந்திரங்களை ஓதி வெள்ளார்க்கு சமர்த்தினால் யாகம் செய்தல், கோதுமை சர்க்கரை பொங்கலை நைவேதனம் செய்தல், பின்பு அர்ச்சனை மற்றும் தூபம் தீபம் காட்டி தீப ஆராதனை செய்தால் நம்மை பிடித்துள்ள அந்த சூரிய தோஷம் எல்லாம் நீங்கும் என்கிறார் பெரியோர்கள். அந்த சூரிய பகவானுக்கு இரண்டு மனைவிகள், ஒருவர் உஷாதேவி, இன்னொருவர்
சாயாதேவி. சூரிய பகவானின் உஷ்ணம் தாங்காமல் உஷையை தனது நிலையை ஒரு பெண்ணாக்கி சூரிய பகவானிடம் அனுப்பியதாகவும் அவளே சாயாதேவி என்றும் சூரிய புராணத்தில் குறிப்பிடுகிறது. பக்தர்களே, சூரிய புராணத்தில் குறிப்பிட்டபடி முதல் மனைவி உஷையை, இரண்டாவது மனைவி சாயாதேவி. ஆகவேதான் சூரிய உதயமாகும் வேளையில் உஷா காலம் என்றும் மறையும் அந்தி சாயும் வேளையில் சாயங்காலம் என்றும் குறிப்பிடுகிறோம் அல்லவா? ஆகவேதான் சூரிய நமஸ்காரம் இரண்டு வேளையும் செய்ய வேண்டும். பக்தர்களே, காலை செய்யும்போது கிழக்கு நோக்கி, மாலையில் மேற்கு நோக்கியும் அதனால்தான் சந்தியா வந்தன மந்திரத்தை சொல்லி வழிபடுகிறார்கள். ஆதியில் இருள்மயமாக இருந்த அண்டத்தை பிராமன் தேவன் பிளந்ததாகவும் அப்போது ஓம் என்கிற பேரொளி எழுந்ததாகவும் அந்த ஒளியிலிருந்து ஒளி உருகக் கொண்டு சூரியன் தோன்றியதாகவும் மார்க்கண்ட புராணம் கூறுகிறது. கஷ்யப்ப முனிவருக்கும் அவரது மனைவியான அதித்திக்கும் விஸ்வான் முதலான 12 குமாரர்கள் பிறந்தார்களாம். அதில் முதல்வரான புராண காலத்தில் சூரிய பகவானுக்கு காலவ முனிவரின் முயற்சியால் எழுப்பட்ட ஆலயம் தமிழ்நாட்டில் இருக்கிறது. இந்த ஆலயம் கும்பகோணம் மயிலாடுதுறை மாற்றுச்சாலையில் உள்ள சூரிய நாராயணன் கோவிலாகும். சூரியனின் ஒளியாலேயே உயிர்கள் வாழுகின்ற என்பதால் சூரிய வழிபாடு உலக அளவிய ஒன்றாக கடுப்பிட்டு வருகிறது. ஆறுவித சமய வழிபாட்டில் சூரியனை கடவுளாக வழிபடுவதற்கு சவுரம் என்று பெயர். இந்தியாவில் சூரிய வழிபாடு ஒவ்வொரு மாநிலங்களிலும் ஒவ்வொரு முறையில் செய்யப்பட்டு வருகிறது. சூரியனை உலக முதல்வனாக ஆதித்ய ஹிருதயம் நூல் கூறுகிறது. இது ஆதிசங்கரால் இயற்றப்பட்டது. இதை தவிர மார்க்கண்டேய புராணம், பவிஷ்ய புராணம் ஆகியவையும் சூரிய வழிபாட்டை பற்றி விவரிக்கின்றன. சூரியன் காலையில் ரிக்வேதமாகவும் நண்பகலில் யஜுர்வேதமாகவும் மாலை நேரத்தில் சாம வேதமாகவும் திகழ்வதாக சூரிய அஷ்டகம் சொல்லுகிறது. காஷ்யப்பர் அதிதி தம்பதியர்க்கு பிறந்த 12 மக்களும் பன்னீர் சூரியர்கள் எனப்பட்டனர். அதித்தியின் பிள்ளைகள் என்பதால் அதித்யர் என்றும் அழைக்கப்பட்டனர். இந்த பன்னிருவர்களில் முதல்வானான விசுவான் தான் இப்போது உலகை பிரகாசிக்க செய்யும் சூரியன் என்றும் மற்றொரு புராண வரலாறும் கூறுகிறது. உலகெங்கும் சூரியனுக்கு பல ஆலயங்கள் இருந்தாலும் புராண காலத்தில் சூரிய பகவானுக்கு காலவ முனிவரின் முயற்சியால் இழப்பட்ட ஆலயம் தமிழ்நாட்டில் இருக்கிறது. இந்த ஆலயம் கும்பகோணம் மயிலாடுதுறை மாற்றுச்சாலையில் உள்ள சூரிய நாராயணன் கோவில் ஆகும். இது சிறிய ஆலயம். நவகிரகங்களை மட்டுமே தெய்வங்களாக கொண்ட கோவில். சூரியனை மூலவராக கொண்ட திருத்தலம் என்று பல்வேறு சிறப்புகளை கொண்டு விளங்குகிறது. தனது இரு தேவியருடன் சூரியன் நடு நாயமாக வீற்றிருக்க மற்ற 8 நவகிரகங்களும் 8 திசைகளிலும் இருந்து அருள் பாலிக்கிறாராம். காலவ முனிவரை ஒரு இளம் துறவி சந்தித்தார். அவரிடம் தன் எதிர்காலத்தை கேட்டறிந்தார். பின்னர், அனைவரின் எதிர்காலத்தையும் சொல்லும் நீங்கள் உங்களின் எதிர்காலத்தை எப்போது கணித்துண்டா என்று கேட்டார். திடுக்கிட்ட காலவ முனிவர், நீ யார் என்று கேட்க வந்தவர், நான் காலதேவன் என்று கூறி மறைந்தார். இதனால் தன்னுடைய எதிர்காலத்தை ஆராய்ந்தார் நம் காலவ முனிவர். அதில் முன்வினை பயனால் அவருக்கு தொழுநோய் வரும் என்பது தெரிந்தது. இதையடுத்து முன்வினை பயனை தருகின்ற நவகிரகங்களை காலவ முனிவர் சரணடைந்தார். விந்திய மலையில் பஞ்சாக்னி வளர்த்து நவகிரகங்களை நோக்கி தவம் செய்தார். நவகிரகங்களும் அவரின் முன்பாக தோன்றின. காலவ முனிவர் கேட்ட தொழுநோய் பிடிக்காத வார்த்தையும் அளித்தனர். இதை அறிந்த பிம்மன் நவகிரகங்களையும் வரவழைத்தார். சிவபெருமானின் ஆணைப்படியும் காலதேவனின் துணை கொண்டு அனைத்து ஜீவராசிகளுக்கும் அவரவர் செய்த வினைகளின் பயனே அளிக்கவே நீங்கள் என்னால் படைக்கப்பட்டீர்கள். உங்களுக்கு தனித்து இயங்கும் சுதந்திரம் இல்லை. அப்படி இருக்கையில் காலவ முனிவருக்கு நீங்கள் வரும் அருளியது
தவறு என்றார். எனவே நீங்கள் அனைவரும் பூலோகத்தில் பிறந்து காலவ முனிவர் தொழுநோயால் துன்பட வேண்டிய கால அளவு வரை அதே நோயால் துன்புறுவீர்கள் என்று கூறினார். அதை கேட்டு வருந்திய நவகிரகங்களும் பிரம்மனை பணிந்து விமோசனம் அருள் வேண்டி நின்றன. உடனே பிரம்மன் காவேரி ஆற்றின் வடக்கரையில் உள்ள அரக்கு வனமான திருமங்கலங்குடி சென்று கார்த்திகை மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி 12 ஞாயிற்றுக்கிழமை வரை 78 நாட்கள் தவம் இயற்ற வேண்டும் என்றார். ஒவ்வொரு திங்கட்கலையும் உதயத்துக்கு முன் எழுந்து காவேரியில் நீராடி பிரார்த்தனையும் மங்கள நாயகியும் வழிபட வேண்டும் என்றார். அன்றைய தினம் 7 நாளைக்குள் ஒரு எருக்கு இலையை எடுத்து அதில் பிடி அளவு தயிர் அன்னம் வைத்து உண்ண வேண்டும். மற்ற நாட்களில் உண்ணாநோன்பு இருக்க வேண்டும் என்றார். பிரம்மதேவன் சொன்னபடி அகத்தியரின் வழிகாட்டுதலில் நவகிரகங்கள் இறைவன் இறைவியோடு விநாயகர் சிலை ஒன்றும் நிறைவை வழி செய்யப்பட்டனர். 78 நாட்கள் முடிவில் சிவபெருமான் அவர்கள் முன்பாக தோன்றி, இன்றோடு உங்களின் நோய் முழுவதும் குணமடையும். நீங்கள் தவமிருந்த இடத்தில் உங்களுக்கு தனி ஆலயம் உருவாகும். அங்கு வந்து உங்களை வழிபடுகிறேன். நீங்கள் சுதந்திரமாக அனுகிரகம் செய்யும் வரத்தை தந்தோம் என்று அருளினாராம். நவகிரகங்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட விநாயகர் ஆலயத்தின் தென்மேற்கு மூலையில் கோல்வினை தீர்த்த விநாயகர் என்ற பெயரில் அருள்கிறார். திண்ணக்கத்திலேயே சூரியனுக்கென்று தனி கோவில் அமைந்த தலம் இது. கருவறை உள்ளே உஷாதேவி மற்றும் சாயாதேவியுடன் சிவ சூரிய பெருமனாக நின்ற கோலத்தில் சூரிய பகவான் அருள் பாலிக்கிறார். அங்கிருந்த ஒரு பகவானையும் தரிசிக்கும் வகையில் சன்னதி அமைந்துள்ளது. தவிர தென்மேற்கில் சனீஸ்வரன், தெற்கில் புதன், தென்கிழக்கில் அங்காரங்கன், கிழக்கில் சந்திரன், வடகிழக்கில் கேது, வடக்கில் சுக்கிரன், வடமேற்கில் ராகு என எழுந்தறியுள்ளார். திருவாடுதுறை ஆதீனத்தின் நிர்வாகத்தின் கீழ் உள்ள இவ்வாலயம் தினமும் காலை 6 மணியில் இருந்து 1 மணி வரையிலும் மாலை 3 மணி முதல் 28 மணி வரையிலும் திறந்திருக்கும். இந்த சூரிய மந்திரம் மித்ராய நமஹா என்றால் சிறந்த நண்பன், ரவையே நமஹா என்றால் போற்றுதல் குரியவன், சூரியாய நமஹா என்றால் ஊக்கம் அளிப்பவன், பானவே நமஹா என்றால் அழகூட்டுபவன், ககாய நமஹா என்றால் உணர்வுகளுக்கு வலிமை தருபவன், பூஷணே நமஹா புத்துணர்ச்சி தருபவன், ஹிரண்ய கர்ப்பாய நமஹா ஆற்றல் அளிப்பவன், மரிசையே நமஹா நோய்களை அழிப்பவன், ஆதித்யாய நமஹா கவர்ந்திழுப்பவன், சவித்ரே நமஹா சிருஷ்டிப்பவன், அர்க்யாய நமஹா வணக்கத்திற்கு உரியவன், பாஸ்கராய நமஹா ஒளி மிகுந்து பிரகாசிப்பவன் என்று இந்த ஸ்லோகத்தின் பொருள். இந்த மந்திரத்தை உச்சரித்தவாறு சூரிய நமஸ்காரம் செய்யும் போது நமது மனம் சிதறாமல் ஒருமுகப்படுகிறது. மந்திரத்தை உச்சரிக்கும் போது அதன் அதர்வு நமது உடலின் எல்லா பகுதிகளுக்கும் சென்று பல உணர்வுகளை ஏற்படுத்தும் என்பது விஞ்ஞான பூர்வமாக உண்மை. உலகிற்கு இருளை நீக்கி ஒளியை தருபவன் அந்த சூரியன். கண்ணீர்க்கும் ஒளியும் உடலுக்கு பிரகாசத்தையும் மனசுக்கு வலிமையும் தரும் சூரிய பகவானை காலை நேரத்தில் கதிரொளி முதலில் படரம் வேளையில் கிழக்கு முகமாக நின்று வணங்குவதுதான் சூரிய நமஸ்காரமாகும். சூரிய நமஸ்காரம் செய்வதற்கு முன் சூரியனை வழிபட வேண்டும். சூரிய நமஸ்காரம் பல்வேறு யோகா காப்பியங்களால் இணைப்பது, அளவாக சுவாசத்தை விட பயலுவது, உடம்பின் பகுதிகளை இயக்கி சுறுசுறுப்படைய செய்வது, சூரிய பகவானின் அருளை பெற்று மனதை பிரகாசமடைய செய்வது ஆகிய யாவுமே சூரிய நமஸ்காரம் மூலமே நிறைவேறுகிறது. சூரிய நமஸ்காரம் முக்கியமாக கண்களுக்கும் முதுகெலும்பிற்கும் சக்தியை அருள வல்லது. சூரிய நமஸ்காரத்தில் 12 யோக பயிற்சிகள் உண்டு. ஒவ்வொரு பயிற்சியையும் செய்யும் போது மனதில் அதன் பிரதிபலிப்பாக பிரகாசமும் அமையுமாம், ஆனந்தமும் உருவாகிறது. உடலுக்கும் உள்ளத்துக்கும் இணைந்த பயிற்சி என்பதே சூரிய நமஸ்காரத்தின் தனிப்பயிற்சி. அந்த சூரிய நமஸ்காரம் செய்யும் முறையும் அதன் பலன்களையும் பற்றி நாம் இப்போது பார்ப்போம். சூரிய நமஸ்காரம் 12 நிலைகளை கொண்டது.
ஒவ்வொரு நிலைத்தின் நிலையின் செய்முறை பயிற்சியும் பயிற்சியால் ஏற்படும் பலன்களும் தெளிவாக இப்போது பார்ப்போம். முதல் நிலை, சூரிய பகவானை நோக்கி நிமிர்ந்து நிற்க வேண்டும். இரு குதி கால்களையும் சேர்த்து வைத்து இரு கரங்களையும் குவித்து இரு கரங்களின் பெருவிரல்கள் மார்பை தொட்டுக்கொண்டு இருக்குமாறு வைத்துக்கொண்டு சுவாசத்தை வெளிவிட்டவாறு நிற்க வேண்டும். கண்கள், இருதயம், சுவாசப்பைகள், ஜீரண கருவிகள் இவை தம் வேலைகளை சரியாக செய்து தூண்டப்படுமாம். சுவாசத்தை உள் இழுத்தவாறு இரு கரங்களையும் தலைக்கு மேல் உயர்த்தி இடைக்கு மேற்பட்ட பகுதியை மெதுவாக வளைத்து முதுகு எலும்பை எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் பின்னால் கொண்டு செல்ல வேண்டும். இடுப்பு சிரித்து வயிறு ஒட்டி மார்பு அகன்று நிமிர்ந்து நடக்கச் செய்யும் முதுகெலும்பு பலப்படுமாம். சுவாசத்தை வெளிவிட்டவாறு முதுகெலும்பை முன்புறமாக வளையச் செய்து குனிந்து முழங்காலை வளைக்காமல் கரங்களை கால்களின் அருகில் தரையில் பதித்து கை விரல்கள் கால் விரல்களுக்கு இணையாக இருக்கப்படும். முகம் முழங்காலுக்கு இணையாக இருக்கட்டும். இடுப்பு, வயிறு, கால்கள், கைகள் வலிமை பெறுகின்றனவாம். இடது காலை முழங்கால் மடிப்பில் வளைத்துக்கொள். முழங்கால் தரையில் பதிந்து மண்டியிட்ட நிலையில் இருக்க வேண்டும். சுவாசத்தை உள்ளிழுத்து வலது காலை பின்னால் நீட்டவும். இரு கைகளும் இடது முழங்காலுக்கு இரு பக்கங்களிலும் தரையில் ஊன்றி இருக்க வேண்டும். முகத்தை நிமிர்த்தி சுவாசத்தை உள்ளிழுக்க வேண்டுமாம். பக்தர்களே, நம் ஸ்ரீனிவாச மங்காபுரத்தில் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி சூரியபிரப வாகனத்தில் ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் அலங்காரத்தில் நமக்கு தரிசனம் தந்து கொண்டிருக்கிறார். இந்த சமயத்தில் நாம் அந்த எம்பெருமானை சேவித்துக் கொண்டே சூரிய பகவானின் புண்ணியக்ஷேத்திரத்தை பற்றியும் அதனுடைய சிறப்பு பற்றியும் நாம் இப்போது காண்போம். அதனுடைய சூரிய பகவானின் மிகவும் பிரசித்தி பெற்ற இடம் ஆந்திர பிரதேசத்தில் ஸ்ரீகாகுளம் மாவட்டத்தில் ஸ்ரீகாகுளம் மண்டலத்தில் அரசவல்லி என்ற கிராமத்தில் சூரியனுக்கு ஒரு கோவில் உள்ளதாம். ஸ்ரீகாகுளம் நகரத்தில் இருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இந்த அரசவல்லி கிராமம் சூரிய நாராயணன் சுவாமி கோவிலால் மிகவும் புகழ்பெற்று விளங்குகிறது. உஷா, பத்மினி, சாயாதேவி சமேத சூரிய நாராயணர் இங்கு தரிசனம் அளிக்கிறார். இங்குள்ள திருக்குளத்தின் பெயர் இந்திரா புஷ்கரணி. முக்கியமாக கொண்டாடப்படும் உற்சவம் ரதசப்தமி. ஓற்றா என்ற ஒரிசா சம்பிரதாயத்தின் வாஸ்து சிறப்பலையை கட்டி இந்த கோவில் 673 கலிங்க அரசர் தேவேந்திரவர்மாவால் கட்டப்பட்டதாம். இந்த ஆலயம் சூரிய நாராயணன் சுவாமி கோவில்களில் மிகவும் முதன்மையானது. ஆந்திரா மாநிலத்தில் அரசவல்லி என்றும் கிராமத்தில் உள்ள இந்த கோவில் நம் நாட்டில் உள்ள சூரிய நாராயணன் கோவில்களிலேயே மிகவும் பழமையானது. மக்களின் நலனுக்காக காஷ்யப்ப மகரிஷி தேவாலய விக்கிரத்தை பிரதிஷ்டை செய்ததாக பத்ம புராணத்தில் ஆதாரங்கள் உள்ளனாம். இந்த ஆலயம் நிர்மாணம் குறித்து துவாபர யுகத்தை சேர்ந்த ஆதாரங்களும் உள்ளன. தன் ஒளி கதிர்களால் அனைத்து உயிர்களையும் உயிர் போட்டு வைத்திருக்கும் சூரிய நாராயணனுக்கு நித்திய பூஜைகளை நடக்கும் கோவிலே இந்த அரசவல்லி. இந்த ஆலயத்தில் பாஸ்கரனை வழிபட்டவர்களுக்கு அனைத்து துன்பங்களும் விலகி மகிழ்ச்சியோடு திரும்புவார்கள். ஆதலால் ஒரு காலத்தில் இந்த ஊரை ஹர்ஷவல்லி என்ற பெயரால் அழைத்தார்கள்.
அதுவரை காலக்கிரமத்தில் அரச வள்ளியாகவே மாறியதாகவும் கூறப்படுகிறது. மகாபாஸ்கர க்ஷேத்திரமாக போற்றப்படும் இந்த ஆலயத்திற்கு மிகவும் கனமான வரலாறு உள்ளதாக தலாபுராணம் கூறுகிறது. இந்த ஆலயம் முதலில் தேவேந்திரனால் நிர்மாணிக்கப்பட்டது என்று புராணம். வரலாற்று பக்கங்களை திருப்பி பார்த்தால் அரச வள்ளியான உள்ள ஸ்ரீ சூரிய நாராயணன் ஆலயத்தை கலிங்க அரசர்களில் கிழக்கு கங்க வம்சத்தினரால் முக்கியமானவரான தேவேந்திரவர்மா கட்டியதாக தெரிய வந்தது. அதன் பிறகு அவருடைய வாரிசுகளில் ஒருவரான 1 தேவேந்திரவர்மா சூரிய கிரகணத்தின் போது விஷ்ணு சர்மா, பானு சர்மா என்கிற புரோகிதர்களுக்கு அரசவள்ளி கிராமத்தோடு கூட மற்றும் சில கிராமங்களையும் தானம் அளித்ததாக ஆலய சுற்றுப்புறங்களில் கிடைக்கும் கல்வெட்டு சாசனங்கள் தெரியப்படுகின்றன. அரசவள்ளியில் சூரிய தேவாலயம் கட்டமைப்பு கங்க அரசர்களில் ஒருவனான தேவேந்திரவர்மா காலத்தில் நடந்தது. ஸ்ரீமுகலிங்கம் இருந்த நாட்களில் இப்பிலி அக்கண்ணா, சுரப்பா என்ற சகோதரர்கள் அரசரின் தரிசனத்திற்கு சென்று தமக்கு சூரியதேவன் கனவில் வந்து சில விவரங்களை கூறியதாக தெரிவித்தாராம். அவர்களை அரசவள்ளி சூரிய நாராயணன் தேவாலயத்திற்கு அர்ச்சகர்களாக நியமிக்கத்தக்க சில இலக்கியங்கள் மூலம் தெரிகிறது. கிருஷ்ணா நதி தீரத்தை சேர்ந்த அந்த சகோதரர்கள் ஸ்ரீ முகலிங்கம் வந்தபோது வம்சாதாரா நதியில் ஒரு ஓலைச்சுவடு கிடைத்தது. அதில் சூரிய நாராயண பூஜா விதானங்கள் இருந்தன என்று அவர்கள் மகாராஜாவுக்கு தெரிவித்ததாக சரித்திரம் கூறுகிறது. அவர்களுடைய வாரிசுகளே இப்போது கூட ஆலய அர்ச்சகர்களாய் தொடர்ந்து வருகிறார்கள். ஸ்ரீகாக்குளம் மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற ஆலயமான உஷா பத்மினி சாயாதேவி ஸ்ரீ சூரிய நாராயணன் சுவாமியை சூரிய கிரகணங்கள் வந்து வருடுகின்றன. சூரியனின் முதல் கிரணங்கள் அரசவள்ளி ஆலய கொடி மரத்திற்கும் சுதர்சன கதவு துவாரத்திற்கும் இடையில் இருக்கும் மூல விராட் ஆதித்யனின் சிரசை தொடுகின்றன. சூரிய கிரணங்கள் ஆதித்யனை தொடும் அழகை பார்ப்பதற்கு கூட்டம் கூட்டமாக பக்த கோடிகள் அரசவள்ளிக்கு வந்து சேர்கிறார்கள். அனைத்து உயிர்களுக்கும் நன்மையும் ஆரோக்கியத்தையும் அளிக்கும் சூரிய நாராயணன் சுவாமி 2 கைகளும் அபய முத்திரையில் உள்ளன. சாதாரண நாட்களோடு ஒப்பிட்டால் மாக மாசம் வைசாக்கம் கார்த்திகை மாத ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த தலத்திற்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை மிக 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 அதிகம். அதிலும் முக்கியமாக ரத்தசப்தமி என்று இந்த எண்ணிக்கை லட்சத்தை தொழும் என்ற விஷயம் அனைவருக்கும் தெரிந்ததே. அதேபோல் உத்தராயண தட்சிணாயன மாற்றங்களின் போதும் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் அக்டோபர் மாதங்களில் சில நாட்களில் சூரியனின் முதல் கிரகணங்கள் சுவாமியை வந்து தொடுகின்றன. சுவாமி பாதங்கள் மீது ஆரம்பித்து சிரம் வரை சூரிய கிரகணங்கள் பரவி வரும் அற்புதமான அரிய காட்சியை கண்டால் சகல பாவங்களும் நீங்கிவிடும் என்று நம்பிக்கையோடு பக்தர்கள் கூட்டம் கூடுகிறது. ஆலயத்தின் பிரதான மூர்த்தி சுமார் 5 உயரத்தோடு தாமரை இதழ்களில் 7 குதிரைகளோடு அருகில் பத்மினி உஷா சாயா தேவிகளோடு கொழுவீற்றிருக்கிறார். விக்கிரத்தின் பாதங்களின் அருகே துவார பாலகரான பிங்களர் தண்டுலர்களோடு கூட சனகர் சந்தன ருஷிகளின் விக்கிரங்களும் உள்ளன. சூரிய ரத்தம், சூரிய கிரகணம் கூட இங்கு செதுக்கப்பட்டுள்ளன. கௌரவ பாண்டவ யுத்தத்தில் நிகழ்விருக்கும் உறவினர்களின் அழிவை பார்க்க இயலாத பலராமர் தீர்த்த யாத்திரை கிளம்பினார். விந்திய மலைகளை தாண்டி தண்டகாரண்யத்தில் வேதாந்தரே
ஓம் நமோ வெங்கடேஷாய. பக்தர்களே, அந்த பகவானை சேவிக்கலாம். அதேபோல் இன்று ராம அவதாரத்திலும் கிருஷ்ண அவதாரத்திலும் ஏராள விஷயங்கள் தெரிய வரப்போகிறது. அதேபோல் இந்த கிருஷ்ண பகவான் கிருஷ்ணபகவானை சேவிக்கும் பொழுது தீராத விளையாட்டு பிள்ளையாய் இருந்தவன் எப்படி இவ்வளவு பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு அந்த மகாபாரத யுத்தத்தில் அர்ஜுனருக்கு பார்த்த சாரதியாகவும் ரத சாரதியாகவும் மாறினார் என்பது. பகவானுடைய ஆசிகள் அனுகிரகம் நமக்கு கிடைத்தால் எல்லாமே நல்லது நடக்கும் என்பது நம்பிக்கை. அதனால்தான் அந்த பக்தவத்ஸலையை நம்மை எல்லாம் காப்பாற்றும் அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகன் இதோ இந்த ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலே சூரியபிரப வாகனத்திலே ராமராகவும் கிருஷ்ணராகவும் அவதரித்து நமக்கு அந்த தரிசனத்தை செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு சேவை செய்வதற்காக கைங்கரியங்கள் செய்வதற்கு கஜங்கள் ரதம் யானைகள் என்று இப்படியாக அந்த பகவானுடைய சேவைகளிலே இதோ கோலாட்டங்கள் மற்றும் நாட்டியங்கள், அதன் பிறகு நாலாயிர திவ்ய பிரபந்த கோஷ்டி, அதை தொடர்ந்தாற்போல் கேரளா வாத்தியங்கள், இப்படி மெய்மறந்து அந்த பகவானுடைய கைங்கரியத்திற்காக தங்களை அர்ப்பணித்து கொண்டு சேவை செய்து கொண்டிருக்கிறார் நம் கலைஞர்கள். அந்த பகவானை இதோ இந்த சூரிய பிரப வாகனத்திலே கிருஷ்ணராகவும் ராமராகவும் நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். ஓம் நமோ வெங்கடேஷாய கோவிந்தா கோவிந்தா என்று. சூரிய வம்சத்தில் பிறந்தவன் திரிசங்கு. அவன் ஒரு சமயம் தன் தந்தையின் சாபத்தால் சண்டாளனாக மாறினான். அப்போது 12 ஆண்டு காலம் மழையில்லாமல் ஏற்பட்ட ஒரு பெரும் பஞ்சத்தில் விஸ்வாமித்திரனின் மனைவியும் மக்களும் பிழைக்கும் பொருட்டு அவன் தினந்தோறும் மிருக இறைச்சிகளை கொண்டு வந்து கொடுத்தானாம். சண்டாளினிடம் வாங்கும் குற்றம் அவர்களுக்கு ஏற்படாதவாறு இந்த இறைச்சிகளை கங்கை கரையில் இருந்து ஒரு ஆலமரத்தின் கிளையில் கட்டி கொண்டு வந்தானாம். இதனால் விஸ்வாமித்திரர் அவன் செயலறிந்து மகிழ்ந்து திருசங்குவை அவனது உடலுடன் சுவர்க்க லோகம் ஏற்றினார். அந்த திரு சங்குவின் மகன் ஹரிச்சந்திர மன்னனாகும். அவனுடைய சந்ததியில் வந்தவன்தான் சகரன். சகரன் வளர்ந்த பிறகு அவனுக்கு உபநயனம் செய்வித்து சகல வேத சாஸ்திரங்களையும் அவுர்ண முனிவர் கற்பித்தார். மேலும் பிறகு பிருகு முனிவரால் உபதேசிக்க பெற்ற ஆக்கினேய ஆஸ்திரத்தையும் அவனுக்கு உபதேசித்தாராம். இவ்விதமாக ஓதி உணர்ந்த சகரன் என்ற அரசிலங்குமரன் ஒரு நாள் தன் தாயை நோக்கி, அம்மா, என் தந்தை எங்கே? நாம் மன்னர் குலத்தில் பிறந்தும் இந்த காட்டுக்கு ஏன் வந்தோம் என்று கேட்டான். அவன் நடந்ததைவற்றை எல்லாம் அவனுக்கு சொன்னான். அதை கேட்ட ராஜகுமரன் சகரன் கோபங்கொண்டு அன்று முதல் ஏகைய வம்சத்தையே துவம்சம் செய்வதாக சபதம் செய்தான். பிறகு அவன் தன் சப்தப்படியே பகைவர்களையும் அழித்தான். அதன் பிறகு சக்கர மகாராஜன் தன் நகரத்திற்கு சென்று தன் ஆணைக்கு பங்கம் ஏற்படாதவாறு சகலது விப சமுத்திரங்களோடு கூடிய இந்த பூமியை நிதியாய் பரிபாலித்து வந்தான். சகர மன்னன் அசுவமேத யாகம் ஒன்றை செய்ய துவங்கினான். அதன் காரணமாக தன் பிள்ளைகளின் காவலியாக குதிரையை சுற்றி பயனற்றதற்கு ஓடிவிட்டானாம். அந்த குதிரையை யாரோ ஒருவன் கொண்டு போய் பாதாளத்தில் விட்டுவிட்டான். பிறகு சகரனின் குமாரர்கள் அந்த குதிரையின் குளம்படியை அடையாளமாக கொண்டு ஒவ்வொரு காதமாக பூமியை வெட்டி தோண்டி கொண்டு சென்றார்கள். பாதாள கோலத்தின் உள்ளே போய் அங்கே திறந்து கொண்டிருந்த யாக குதிரையையும் அதற்கு சற்று தூரத்தில் தேசத்தோடு ஜொலித்து கொண்டிருக்கும் கபில முனிவரையும் கண்டானாம். உடனே அவர்கள், இதோ இவன்தான் நமது குதிரையை திருடி கொண்டு யாகத்தை தடுத்து நமக்கு அபகாரம் செய்தவன், ஆகவே இவனை கொல்லுங்கள் என்று கூவிக்கொண்டு ஆயுதங்களுடன் முனிவர் மீது பாய்ந்தார்களாம். முனிவர் இவர்களை உக்ரமாக பார்த்தார். அந்த பார்வையில் அவர்களை பற்றி எரிந்த சாம்பலாய் குவிந்தார்கள். தனது யாக குதிரை போனதையும்
புத்திரர்கள் சாம்பல் ஆனதையும் அறிந்த சகர மன்னன் தன் பேரனாகிய அஞ்சுமானை அழைத்து அந்த குதிரையை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். அவனும் சகர குமாரர்களும் தோண்டிய வழியிலேயே சென்று கபில முனிவரையும் கண்டான். அவரை வணங்கியும் தொழுதான். அவனை நோக்கி, பிள்ளாய், நீ குதிரையை கொண்டு போய் உனது பாட்டனாரிடம் கொடுத்து யாகத்தை நிறைவேற்றுவாயாக. உனது பேரன் ஸ்வர்க்கத்திலுள்ள கங்கா நதியை பூலோகத்திற்கு கொண்டு வருவான் என்ற வரத்தையும் உனக்கு தந்தேன், போ போ என்று அருளித்தார். சுவாமி பிராமண சாபத்தால் அழிந்த அடியேனது பாட்டன்மார்கள் சுவர்கள் லோக்கத்தை அடியும்படியான ஒரு வார்த்தை நீங்கள் அளிக்க வேண்டும் என்று அஞ்சுமான் பிரார்த்தித்தான். அதற்கு கபில முனிவர், பிள்ளாய், நான் தான் உன் பேரன், கங்கையை கொண்டு வருவேன் என்று முன்னமே சொன்னேனே என்றார். அந்த தெய்வ நதியின் புனித நீரால் இறந்தவர்களின் எலும்பும் சாம்பலும் ஸ்பரிசிக்கப்பட்ட உடனேயே அவர்கள் தேவலோகம் செல்வார்கள். பக்தர்களே, பக்தி ஸ்ரத்தையோடு நீராடுவரை பாவன் தீர்த்து களை தோற்றும் சக்தியுடையது கங்கையாகும். ஸ்ரீ விஷ்ணுவின் பாதத்திலிருந்து தோன்றிய அந்த நதியின் மகிமை அத்தகையது என்று சொன்னார். அதன் பிறகு அஞ்சுமான் அவரை வணங்கி யாக குதிரையை அவிழ்த்து கொண்டு சென்று தன் பாட்டனாரிடம் ஒப்படைத்தான். சகர மன்னரும் அஸ்வமேத யாகத்தை நிறைவேற்றி தன் பிள்ளைகள் தோண்டிய பள்ளத்தில் பாய்ந்த சமுதிரத்தை தனது புத்திரனாக பாவித்து லோகந்தார்ஜன் சென்றான். சகரரால் தோண்டப்பட்டவையால் கடலுக்கு சாகரம் என்ற காரணம் பெயர் ஒன்றாயிற்று. அஞ்சுமானுக்கு திலீபன் என்ற அரசன் பிறந்தான். அவனுடைய மகன் பகிரிதன். அவன் சொர்க்கத்திலிருந்து கங்கைக்கு பூமியை வரவழித்து பாகிரதி என்ற பெயரை பேரடைய செய்தான். கங்கை நீரால் தன் முன்னோர்கள் நற்கதியடைய செய்தான். பகிரதன் கங்கையை கொண்டவரை பல்லாண்டு தவம் செய்து தான் என்றும் அவன் மிகுந்த முயற்சி எடுத்தான் என்பதை குறிக்க பகிரத முயற்சி என்றும் சொல்வதுண்டு. எல்லா வகையான சுக்குண பூர்ணனான ஸ்ரீ பத்மநாபன் லோக்ச ரச்சனத்திற்காக தனது அமிசத்தை கொண்டு ஸ்ரீராமா, லக்ஷ்மணா, பரதா, சத்ருக்னா என்று நான்கு ரூபமாக தசரத மகாராஜனிடம் அவதரித்தான். அந்த சக்கரவர்த்தியை திருமணமாகிய ராமன் விஸ்வாமித்ர முனிவரின் யாகையை காப்பதற்காக எழுந்தருளும் அளவில் வழியில் தாடகை என்ற கொடிய அரக்கியும் அந்த யாகத்துக்கு தீங்கு இழைக்க வந்த தாடகையின் மகனான சுபாகு முதலிய அநேக அரக்கர்களையும் சங்கரித்தார். தாடகையின் மற்றொரு குமாரனான சமுத்திரத்திலும் தள்ளிவிட்டார். பக்தர்களே, அந்த எம் பெருமானின் பிரதிபிம்பமே ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி. கும்பஹார்த்தி காட்டப்படுகிறது. கும்பத்தின் மேல் திரியை வைத்து உலா வந்த எம் பெருமானுக்கு திருஷ்டி கழிப்பதற்காக இந்த கும்பஹார்த்தி காட்டப்படுவதாக சாஸ்திரம். ஸ்ரீ மாதவுனகு ஜயமங்களம். ஜனகுனகு மங்களம் விதுரவரதுனகு விஸ்வம்பருனகு மதன ஜனகுனகு மங்களம் சதய ஹ்ருதயுனகு சபராசுர துர்மத பஞ்சனுனகு மங்களம் மாதவுனகு ஜய மங்களம் ஸ்ரீ மாதவுனகு ஜய மங்களம்.
హిత చరితునకు మంగళం సహజానంద రససవాంపునకు మహిత చరితునకు మంగళం బహువిధ చేతన భరితోదరునకు మహిమాఢ్యునకు మంగళం మాధవునకు జయ మంగళం శ్రీ మాధవునకు జయ ప్రయచ్చ ప్రయచ్చ